எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆசிர். என் பேர் பாஹிர். இந்த வீடியோவில் நம்ம டயத்தை பார்க்க போகிறோம். ரஷ்யன் லாங்குவேஜில் டைம் எப்படி சொல்கிறதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வால் கிளாக் எப்படி சொல்கிறது பாஹிர்? ரஷ்யனில் வந்து இது வால் கிளாக் வந்து சிசின்னு சொல்லுவாங்க. சிசி. அப்போ கையில் போடுறது கிளாக் அதுவும் சிசி தான். இப்போ பாஹிர் ஒரு மணிக்கு எப்படி சொல்கிறது பாஹிர்? ஒரு மணிக்கு வந்து ரஷ்யனில் எப்படி சொல்கிறதுனா அதின் செஸ்ஸா. அஜின் சாஸ். அதின் சாஸ். இப்போ ரெண்டு மணி துவா செஸ்ஸா. மூணு மணி த்ரீ செஸ்ஸா. நாலு மணி சித்திரி செஸ்ஸா. அஞ்சு மணி பியாச் செஸ்ஸோ. கரெக்ட், பியாச் செஸ்ஸோ அப்படின்னு. சரி, ஆறு மணி செஸ் செஸ்ஸோ. ஏழு மணி சேம் செஸ்ஸோ. எட்டு மணி வாசிம் செஸ்ஸோ. ஒம்பது மணி ஜேவி செஸ்ஸோ. பத்து மணி ஜேசி செஸ்ஸோ. பதினொன்று மணி அக்னாசி செஸ்ஸோ. பன்னெண்டு மணி துவேநாசி செஸ்ஸோ. கரெக்ட், பரவாயில்லையே பாஹிர். சரி பாஹிரே, இப்போ மினிட்ஸ் எப்படி சொல்கிறது? மினுத் வந்து மினிட்ஸ் வந்து ரஷ்யனில் வந்து மினுத்தா. மினுத்தா அது சொல்லுவாங்க. சரி பாஹிரே, அப்போ ஒரு ஒரு நிமிஷம் எப்படி சொல்கிறது? ஒரு நிமிஷம் வந்து அதின் அத்னா மினுத்தா. கரெக்ட். ரெண்டு நிமிஷம்? ரெண்டு நிமிஷம் வந்து துவே மினுத்தி. மூணு நிமிஷம்? மூணு த்ரீ மினுத்தி. நாலு சித்திரி மினுத்தி. பியாச் பியாத் மினுத். நானே அஞ்சு ரஷ்யன்னு சொல்லிட்டேன். பியாத் மினுத். பியாச் மினுத். கரெக்ட். பியாத்லேருந்து ஐம்பத்தொம்போது அதாவது பிப்சோ பிதிஷியா தேவித் வரையும் இது தான். அதாவது ஐம்பத்தொம்போது வரையும் மினுத்துன்னு தான் வரும். மினுத்தி வராது, மினுத்தா வராது. அப்போது சிக்ஸ்டி மினிட்ஸ் எப்படி சொல்கிறது? சிக்ஸ்டி மினிட்ஸ் செஸ்ட் செத்து செத்து ஷிஷ்டிஷாத் ஒன்று வருது. சிக்ஸ்டி ஒன் அந்த ஒன்று வரும்போது அத்னா. சரி பாயிர, இப்போ செகண்ட்ஸ் எப்படி சொல்றது? செகண்ட்ஸ் வந்து ருஸ்கில வந்து செகுந்தா. அப்போ ஒரு செகண்டுக்கு எப்படி சொல்றது? அதுனா செகுந்தா. ரெண்டு செகண்ட்ஸுக்கு எப்படி சொல்றது? ரெண்டு துவே செகுந்தி. மூணு த்ரீ செகுந்தி. நாலு சித்திரி செகுந்தி. அஞ்சு பியாத் செகுந்த். கரெக்ட். அதில் அதே மாதிரி தான் மினுத் மாதிரியே இதுவும் அன்லிமிட்டட் வரையும் தான். அப்போ இருபத்தி ஒன்று செகண்ட் எப்படி சொல்றது? இருபத்தி ஒன்று துவாசித் அதி செகுந்த். அங்கே வந்து அஜின் அத்சச் அது வந்து மெயில் மெயில் மாதிரி வருது, அதனால சிக்குந்து. சரி பாயிர, இப்போது மார்னிங் எப்படி சொல்கிறது? மார்னிங் வந்து ருஸ்கியில் வந்து ஊத்ரா. அப்போது டைம் பார்க்கும்போது? இப்போ டைம் பார்க்கும்போது நிறையா மாறும். இது டைம் பார்க்கும்போது மட்டும் மாறும். ஊத்ரா எல்லாத்துலாம் வரும் காலையினா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மணிக்கு எப்படி சொல்கிறது மார்னிங்? மார்னிங் ஒரு மணினா அத்னா செஸ்ஸா ஊத்ரா. தப்பு. அஜின் அஜின் சாஸ் சாஸ் ஊத்ரா. ஊத்ரா அப்படிதான். அஜின் அந்த முஸ்குலின் வந்து அதின் சாஸ் ஊத்ரா. அஜின் சாஸ் ஊத்ரா. ஆனால் அப்படி சொல்ல மாட்டாங்க அஜின் சாஸ் ஊத்ரான்னு, சும்மா சாஸ் ஊத்ரா. ஏன்னா அது ஒரு மணின்னு எல்லாருக்கும் புரியும். சரி, இப்போது ரெண்டு மணி எப்படி சொல்கிறது? ரெண்டு மணி இது காலை ரெண்டு மணியா? இதுவா செஸ்ஸா ஊத்ரா. கரெக்ட். பார்த்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் வந்து காலை
நைட்டு மாதிரியும் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சாஸ் உத்ரா, சாஸ் உத்ரா வந்து சாஸ் மோச்சின்னு சொல்லலாம், அது தப்பு இல்லை. சரி பாயரே, இப்போது ஒரு மணி நைட்டு எப்படி சொல்கிறது? ஒரு மணி நைட்டு அதின் சாஸ் நோச், நோச்சி நோச்சி நோச்சினா நைட் நைட். அப்போ கிராமட்டிக்ஸ் வரும்போது நோச்சி நோச்சி அஜின் சாஸ் நோச்சி. சரி லாட்டி சாஸ் நோச்சி. ரெண்டு மணி நேரம் டுவே சசா நோச்சி. கரெக்ட். மூணு த்ரீ சசா நோச்சி. நாலு சித்திரி சசா நோச்சி. அது இப்போ வந்து காலை வரும், நாலு மணிலேருந்து காலை வரும். காலை வரும் எப்படி சொல்கிறது? சித்திரி சசா ஊத்ரா. கரெக்ட். அஞ்சு அஞ்சு வந்து பியாச் சசா செஸ்ஸோ ஊத்ரா. ஆறு செஸ் செஸ்ஸோ ஊத்ரா. கரெக்ட். ஏழு செஸ் செஸ்ஸோ அது ஆறு ஆறு சேம் செஸ்ஸோ ஊத்ரா. எட்டு வாஷிம் செஸ்ஸோ ஊத்ரா. ஒம்பது தேவி செஸ்ஸோ ஊத்ரா. பத்து ஜேசி செஸ்ஸோ ஊத்ரா. பதினொன்று அதினாச்சி செஸ்ஸோ ஊத்ரா. பன்னெண்டு துவினாச்சி செஸ்ஸோ தீன்யா. ஜ்ஞா ஜ்ஞானா டே. ஆக்சுவலி டே வந்து ஜீன். ஆனால் நம்ம டைம் பார்க்கும்போது தினாசி செஸ் ஆஃப் ஜ்ஞா அப்படின்னு வரும். சரி பாயிரே, இப்போது ஒரு மணி நேரம் மதியானம். மதியானம்னா அதின் சஸ் தீன்யா ஜ்ஞா ஜ்ஞா. ரெண்டு சஸா ஜீன்யா ஜ்ஞா ஜ்ஞா ஜ்ஞா. தீன்யானா பழம் இருக்குது, தீன்யானா ஒரு பழம் பழம். சரி மூணு மூணு வந்து த்ரீ சசா ஜ்ஞா. நாலு நாலு மணி நாலா நாலு வந்து சித்திரி சசா சிரா வீச்சரா வீச்சரா. இப்போ வேச்சர்னா ஈவினிங் ஈவினிங். ஆனால் நம்ம டைம் பார்க்கும்போது வேச்சரா அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நாலு மணி சித்திரி சசா வேச்சரா. இப்போ அஞ்சு அஞ்சு பியாச் செஸ்ஸோ வேச்சரா. ஆறு சேத் செஸ்ஸோ வேச்சரா. ஏழு சேம் செஸ்ஸோ வேச்சரா. எட்டு வாசிம் செஸ்ஸோ வேச்சரா இ நோச். ஏன்னா இப்போ நீங்கள் முடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வேச்சரான்னு சொல்லலாம், தூங்க போயிட்டீங்கன்னா நோச்சின்னு சொல்லிக்கலாம். சரி ஒம்பது ஒம்பது வந்து தேவி செஸ்ஸோ நோச். வேச்சராவும் சொல்லலாம். பத்து ஜேசி செஸ்ஸோ நோச். இங்கே வந்து நோச்சு இல்லாட்டி வேச்சரா. அந்த இல்லாட்டி எப்படி சொல்கிறது? இலி இலி இலி. அதாவது ஜேசி செஸ் ஆஃப் நோச்சி இலி இலி வேச்சரா. சரி அப்போது பதினொன்று அப்படின்னாச்சு செஸ் ஆஃப் நோச். இங்கே வேச்சரா வராது. பன்னெண்டு இதுனாச்சு செஸ்ஸோ நோச் இல்லாட்டி ஊத்ரா. இப்போ வந்து நான் கிளாக்கை வச்சு டயத்தை காட்ட போகிறேன், பாயிரை வந்து சொல்ல போகிறேன். பாயிரை எப்படி சொல்கிறது? இது வந்து இதுவேனாச்சு செஸ்ஸோ பியாத் இனூத். கரெக்ட். சரி இது எப்படி சொல்கிறது? இது துவனாச்சு செஸ்ஸோ துவாத் மினுத். இது ஜேசி மினுத். மடி இது இது துவாசி செஸ்ஸோ சித்வாசி செஸ்ஸோ துவேனாச்சு செஸ்ஸோ பித் பித்னாச்சு மினுத். இது எப்படி சொல்றது? இது துவனாச்சு செஸ்ஸோ துவேஸ்டி மினுத். இது வேஸ்ட்னா 200. ஆமாம் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப். இது எப்படி சொல்கிறது? இப்போது எனக்கு கன்ஃபியூசன். இது துவனாச்சி செஸ்ஸோ துவாட்ஸ்அப் பேத் மினோ.
மடி வேஸ்ட் இரநூறு போயிட்டானா. இது எப்படி சொல்கிறது? இது டுவெனாச்சி செஸ்ஸோ த்ரீ சிட் மினத். இது எப்படி சொல்கிறது? இது டுவெனாச்சி செஸ்ஸோ த்ரீ சிட் பியாத் மினத். இது எப்படி சொல்கிறது? இது டுவெனாச்சி செஸ்ஸோ சோரக் மினத். இது எப்படி சொல்கிறது? இது டுவெனாச்சி செஸ்ஸோ சோரக் பியாத் மினத். இது 12 часов 50 минут. இது இது 12 часов 55 минут. இது 1 час 1 час. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னது இது சிம்பிளாக சொல்கிறது, அடுத்து வந்து எப்படி அட்வான்ஸாக சொல்கிறது இப்போ உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறோம். சரி பாயிரு. இப்போ இங்கே எத்தனை? இப்போ 12:30 இருக்குது. இது வந்து போல் பேர்வாவான்னு சொல்லலாம், ஏன்னா 1 மணியாக இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது. சரி அப்போது 1:30 இப்போ 1:30 இருக்கும்போது நம்ம போல் தொரவா அப்படி சொல்லுவோம், ஏன்னா 2 மணி ஆகிறது அப்படி புரிஞ்சுக்கங்க. 2:30 போல் த்ரீவா த்ரீச்சவா த்ரீச்சவா த்ரீச்சவா. இப்போது 3:30 போல் சித்வர்த்தவா. 4:30 போல் பியாத்தவா. 5:30 போல் சேஷ்டவா. 6:30 6:30 வந்து போல் சேம்ஸ்டம் சேம்ஸ்டவா தெரியல. 6:30 வந்து போல் சிஜிமோவோ போல் சிஜிமோவோ சிஜிமோவோ. 7:30 7:30 வந்து போல் வசிமோவா 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 இல்லை வசிமோவா வாஷ்மோவா. அடுத்து என்ன? 8:30 சொன்னா 8:30 சொல்ல இப்போ தான் சொல்கிறோம். 8:30 வந்து போல் ஜெசித்தோவா தேவித்தோவா திவ்யாத்தவா திவ்யாத்தவா. 9:30 போல் ஜெசியாத்தவா. 10:30 போல் 11:00 12:30 போல் துவனாச்சித்தவா. 12:30 வந்து போல் பேர்வாவா. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது 12:30. சரி பாயிரு. அது எப்படி ரஷ்யனில் சொல்கிறது? ரஷ்யனில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா பெஸ் பிஸ்னா பித்னாசித்தி சாஸ். எஸ் பித்னாசி சாஸ். பார்த்தீங்கன்னா இதுக்கு மீனிங் இல்லை என்ன? பியஸ்னா விதவுட் பித்னாசிச்சின்னா 15 மினிட்ஸ் சாஸ்னா 1 மணி, அதாவது 1:15 இல்லாமல். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினச்சேன். சரி இப்போது எப்படி சொல்கிறது? பெஸ் 1:15 சரி 1:30 எப்படி சொல்கிறது? 1:30 வந்து பெஸ் பித்னாசித்தி துவா. 2:30 எப்படி சொல்கிறது? பெஸ் பித்னாசித்தி த்ரீ. 3:30 எப்படி சொல்கிறது? பெஸ் பித்னா மினுட் பித்னாசித்தி சரி 4:30 எப்படி சொல்கிறது? பெஸ் பித்னா சொல்ல மாட்டேன். ஆமாம் ஆமாம். 5:30 எப்படி சொல்கிறது? 5:30 பெஸ் பித்னாசித்தி சேஸ் பெஸ் பித்னாசித்தி சேஸ். 6:30 பெஸ் பித்னாசித்தி சேம். 7:30 பெஸ் பித்னாசித்தி பித்னாசித்தி இல்லை பித்னாசித்தி பித்னாசித்தியாக வாஷிங். 8:30 பெஸ் பித்னாசித்தி டேவிட். 9:30 பெஸ் பித்னாசித்தி டேவிட் ஜேசித் ஜேசித்.
10 முக்கால் без 15:11 без 15:11 без 11 முக்கால் без 15:12 12 முக்கால் без 15:00 без 15:00 சரி நீங்க இந்த வீடியோ வச்சு நல்லா கத்துக்கோங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒவ்வொன்றையும் ஒன்று கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும் போக போக வந்துடும் இது அடிக்கடி யூஸ் பண்ணால் அது டக்குன்னு வந்துடும் நீங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணுங்க எல்லாத்தையும் நோட் பண்ணிங்க அதான் மெயின் கற்றுக்கிட்டீங்கன்னா அதுவும் நீங்கள் இது கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா கலக்கலாம் வெளியில் அதனால் எல்லா ரஷ்யன்ட்டையும் ஈஸியாக பேசலாம் அவன் மேக்ஸிமம் மணி தான் கேட்பாங்க இங்கே எத்தனை மணி இப்போலாம் கரெக்டாக அடித்து விட்டுருலாம் சரி இப்போ முடிகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்கிற எப்படி கேட்குறது இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் இல்லை உங்களுக்கு மணி தெரியாது நீ எப்படி கேட்ப இப்போ எத்தனை மணி ஸ்கூல் கபிரியமி முதல்ல நீ மன்னிப்பு கேட்கணும் இப்போ எத்தனை மணி ஸ்கூல்க சிச்சாஸ் பிரியமி அப்போ தான் உங்களுக்கு சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் சிச்சாஸ் பெஸ்ட் பிக்னாஸ் சிச்சாஸ் இந்த மாதிரி சொன்னால் நீங்கள் புரிஞ்சிக்க ஈஸியாக இருக்கும் அதனால் இப்போ எல்லாம் அட்வான்ஸ் சிம்பிள்லேருந்து லேட்டு அட்வான்ஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் வரையும் சொல்லியாச்சு நல்லா நோட் பண்ணி கற்றுக்குங்க அவ்வளோதான் சரி இப்போது வாயில் வேறு மாதிரி எப்படி கேட்கலாம் சிம்பிளாக வேறு மாதிரி இப்போ தெரியாதவங்க இருக்காங்கன்னா இஸ் மீட்டு கத்தது சாஸ் அதாவது எக்ஸ்கியூஸ் மீ மணி என்ன எக்ஸ்கியூஸ் மீ மணி என்ன சாஸ் நம்ம கத்தோரி கத்தோரி சாஸ் கத்தோரினா எந்த இந்த மாதிரி வரும் மணி எந்த மணி சரி இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக கேட்குறது அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் என்னோடய வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பண்ணி பெல் பட்டன் தட்டிங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் போயிட்டு வரேன்